வணக்கம், இது உங்கள் ராஜ் டெக் இன்ஃபோ. அனைத்து புத்தம் புதிய தகவல்களும் உடனுக்குடன் தமிழில் அறிய எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம், இது உங்கள் ராஜ் டெக் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான விஷயம், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் டூ வீலரோ ஃபோர் வீலரோ எந்த ஒரு வண்டி வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான், தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இது தெரியாமல் நிறைய பேர் எக்கச்சக்கமான இடத்துல ஃபைன் அது இது கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றத. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கன், ஷேர் பட்டன் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க, லைக் பட்டன்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரி, வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் வண்டி வச்சுருக்கீங்க, ஒரு டூ வீலரோ ஃபோர் வீலரோ ஏதாவது ஒரு வண்டி வச்சுருக்கீங்க. நீங்கள் கரெக்டாக தான் டிராஃபிக் ரூல்ஸை மதித்து தான் போகிறீங்க, அதாவது சீட் பெல்ட் போடுறீங்க, டிராஃபிக் சிக்னலில் நின்று தான் போகிறீங்க, கரெக்டான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க, ஹெல்மெட் போடுறீங்க, இதெல்லாம் ஓகே, கரெக்டாக தான் நான் போகிறேன், வண்டிக்கு எந்த விதமான ஒரு ஃபைனும் இல்லை, நானும் ஃபைன் போடுற அளவுக்கு நான் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஓகே. பட் உங்கள் வண்டியை ஒரு ஃப்ரெண்ட் எடுத்துகிட்டு போகிறாரு, எங்கேயாவது ஒரு சிக்னலில் ஏதாவது டிராஃபிக் ரூல்ஸ் வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கேமராலே வந்து பதிஞ்சிடும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிராஃபிக் வைலன்ஸ் வந்து உங்கள் வண்டி பேரில் ஒரு கேஸ் வந்ததுன்னா, இவர் வந்து சொல்ல மறந்துட்டாலோ இல்லை அவருக்கு தெரியாமலே அவர் டிராஃபிக் ரூல்ஸை மதிக்காமல் போனாலோ இப்படி ஏதாவது ஒன்று ஆனாலோ உங்களுக்கு அது தெரியறக்குண்டான வாய்ப்பு இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே டிராஃபிக் ரூல்ஸ் படி 70 நாள் வந்து உங்களுக்கு ஃபைன் கட்டுறக்குண்டான டைம் இருக்குது. உங்களுக்கு ஆன்லைன் வழியாகவும் எப்படி வேணாலும் கட்டிக்கலாம். 70 நாள் கழிச்சு என்னாகும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நேராக கோர்ட்டுக்கு போகும். கோர்ட்டுக்கு போகும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸாகவும், உங்கள் மேலே ஆர்சி ஓனர் யாரோ ஆர்சி ஓனர் மேலே தான் கேஸ் வரும். நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போகணும், அது ரொம்ப எக்கச்சக்கமான விஷயம்தான், உங்களுக்கு தெரியும். கோர்ட்டுக்கு போகணும், உங்கள் வேலை இதாகவும் அதாகவும் இதாகவும் போய் 2-3 தடவை போய் இவங்க கட்டி வர்றக்குள்ள உங்களுக்கு ஒரு போதும் போதும் ஆகிரும். இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி, ஏன் வண்டி மேலே ஒரு கேஸ் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஈஸியான வழி இப்போ கவர்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. எப்படி அதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், உங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு, ஒரு டிராஃபிக் வைலன்ஸ் ஆச்சு, வைலன்ஸ் ஆகி அங்கே கேஸ் ரிஜிஸ்டர் ஆன உடனே உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டி நம்பரில் இந்த பேரில் உங்கள் ஒரு டிராஃபிக் வைலன்ஸ், சீட் பெல்ட் போடல, ஹெல்மெட் போடல, உங்கள் வண்டி பேரில் இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெசேஜ் வரும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்சி புக்கோட உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் லிங்க் பண்ணி வச்சா போதும். கவர்மெண்ட் வெப்சைட்டில் ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்றத செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கணும், மொபைல் இருந்தாலும் சரி, உங்கள் லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ எது இருந்தாலும் சரி, ஈஸியாக 5 நிமிஷத்தில் நீங்களே பண்ணிக்கலாம். இதை எப்படி அப்படின்றத இப்போ நான் செஞ்சு காட்டுறேன், சரி வாங்க போய் பார்க்கலாம். இந்த மாதிரி உங்கள் லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, மொபைலாக இருந்தாலும் சரி, இதில் வந்து கூகுளில் போங்க, கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணுங்கள். க்ரோம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து சர்ச் பண்ணுங்கள், அதாவது பரிவாகன், PARIVAHAN, பரிவாகன் அப்படின்னு டைப் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்து ஓப்பன் ஆகும், அதாவது parivahan.gov.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். பரிவாரன் சேவா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லிங்கை வந்து கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆன்லைன் சர்வீஸ், இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், டேஷ்போர்ட் சர்வீஸ், இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லானதான். நமக்கு வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன் வாங்க, ஆன்லைன் சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு அதில் வந்துக்கப்புறமா அதுக்கு கீழே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், வெஹிக்கிள் ரிலேட்டட் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த வெஹிக்கிள் ரிலேட்டட் சர்வீசஸ் அப்படின்ற கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஒரு நெக்ஸ்ட் பேஜ் வந்து உடனே ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சிக்கிம் ஸ்டேட்டா நீங்கள் அப்படின்னு கேட்கும், அதர் ஸ்டேட்டான்னு கேட்கும். டெல்லி சிக்கிமாக இருந்தால் அங்கே கிளிக் பண்ணுங்கள், நீங்கள் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் இந்தியாவில் வேறு எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் இந்த அதர் ஸ்டேட் அப்படின்ற ஆப்ஷனை இங்கே வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இந்த அதர் ஸ்டேட் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ தான் ஓப்பன் ஆகும், வாகன் சிட்டிசன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லாகின் பண்ணிக்கலாம், உங்கள் மொபைல் நம்பர் போட்டு வேறு எப்போ வேணாலும் ஏறி பார்க்குற மாதிரி லாகின் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குது. டவுன்லோட் டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம், இல்லைனா ஆர்சி இந்த நேம் ஆஃப் த ஃபினான்சியர் எடுத்துக்கலாம், டெம்பரரி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கலாம், என்ஓசி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், அதில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், உங்கள் வண்டி நம்பரில் இருக்கிறது எது வேணாலும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிகிட்டு இருக்க உங்களோட ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு தேவையானது இப்போ அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அப்டேட் மொபைல் நம்பர் அப்படின்னு இந்த பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் கொடுத்துருப்பாங்க, இந்த அப்டேட் மொபைல் நம்பரை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பேஜில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பாப்அப் கேட்கும், இது என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்தந்த ஸ்டேட்டில் மட்டும்தான் இது வந்துட்டு அவைலபிலிட்டியாக இருக்குது, இந்த ஃபெசிலிட்டி அப்படின்னு கேட்கும். எந்தெந்த ஸ்டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு இருக்குது, இதில் கர்நாடகாவும் இருக்குது, கேரளாவும் இருக்குது, கொஞ்சம் ஸ்டேட் தான் இப்போ அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபுல்லாக, ஆனால் தமிழ்நாடு நம்ம இதில் வந்திருக்கு. ஸோ எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். அப்டேட் மொபைல் நம்பர் அப்படின்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து மூணு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஃபஸ்ட்டு கொடுங்க, உங்கள் வண்டி என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ, இப்போ TN401 TN38 அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுங்க. அடுத்து வந்து சேஸ் நம்பர் கொடுங்க, அதாவது வண்டியோட சேஸ் நம்பர் ஃபுல்லாக கொடுக்கணும், என்ஜின் சேஸ் நம்பரும் கொடுக்கணும். இந்த மூணு கொடுத்ததுக்கப்புறமா ஷோ டீட்டெயில்ஸ் அப்படின்னு, இப்போ நான் என்னோடய வண்டியோட கொடுத்துருக்கேன், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் கொடுத்துருக்கேன், சேஸ் நம்பரும் கொடுத்துருக்கேன், என்ஜின் நம்பரும் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு கீழே ஷோ டீட்டெயில்ஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். ஷோ டீட்டெயில் அப்படின்றது கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பார்த்துங்க ஓப்பன் ஆகும். என்னோடய நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது, ஸோ அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், சேஸ் நம்பர், என்ஜின் நம்பர், உங்கள் பேர் வரும், உங்கள் அப்பா பேர் வரும், உங்கள் அட்ரஸ் வரும், எல்லாமே வரும். மொபைல் நம்பர் இதுவரைக்கும் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா, நான் ஆல்ரெடி கொடுத்ததுனால கீழே மொபைல் நம்பர் அப்படின்னு என்னோடய மொபைல் நம்பர் வருது, இல்லைனா உங்களுக்கு இந்த இடத்துல ஜீரோ அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்டர் மொபைல் நம்பர் ஆஃப் த வெஹிக்கிள் ஓனர் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு உங்கள் மொபைல் நம்பரை கொடுங்க. மொபைல் நம்பரை கொடுத்தோன்னா கீழே ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்துட்டு என்டர் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனில் வந்துட்டு அந்த ஓடிபியை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், சாரி என்டர் பண்ணுங்கள். உங்கள் மெசேஜுக்கு வந்திருக்கும், மெசேஜுக்கு வந்து அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு சேவ் டீட்டெயில் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் உங்களுக்கு விஷயம் முடிஞ்சுது. இனிமேல் உங்கள் வண்டி எடுத்துகிட்டு உங்கள் ஃப்ரெண்டோ யார் எங்கே போனாலும் சரி, எந்த ஒரு கேஸ் அது வண்டி மேலே ரிஜிஸ்டர் ஆனாலும் உடனே உங்களுக்கு மெசேஜ் வரும். இந்த மாதிரி மொபைல் நம்பர் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு மேலே வரும். இனி எந்த யார் எடுத்துகிட்டு போனாலும் சரி, உங்கள் வண்டியை என்ன கேஸ், ஹெல்மெட் போடலாலும் சரி, சீட் பெல்ட் இல்லைனாலும் சரி, டிராஃபிக் வயலன்ஸ் ஆனாலும் சரி, எந்த கேஸாக இருந்தாலும் ரிஜிஸ்டர் ஆன உடனே உங்களுக்கு வந்துட்டு மெசேஜ் வரும், ஸ்பாட்டில் உங்களுக்கு வரும். உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், ஓ கொண்டு போய் கட்டுறக்கோ இல்லை அவர்கிட்ட சொல்கிறக்கோ, இனிமேல் உஷாராக இருக்கிறக்கோ. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.